அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் குவைத் பற்றிய சில முக்கியமான தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். சமிலா இரோஷானி மூளைச்சாவு அடைந்த நிலையில் இந்த சகோதரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சில தினங்களுக்கு முன்பு இவர் வந்து இறந்ததாக நான் வீடியோ போட்டிருந்தேன். அதன் பிறகு கடந்த வெள்ளிக்கிழமை மதிய நேரம் இலங்கைக்கு இவருடைய உடல் சென்றிருக்கின்றது. அதன் பிறகு அவர்களுடைய இறுதி கிரிகைகள் அனைத்தும் முடிவடைந்த நிலையில் சிலாபம் பொது மயானத்தில் இவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். இதற்கும் முக்கியமான ஒரு காரணம் எங்களுடைய சகோதரி ஜெனட் மேரி அவர்கள். அவர் அந்த இடத்துக்கு உடனடியாக நேரடியாக விஜயம் செய்து அந்த இடத்துல இருந்த சம்பவங்களை உடனடியாக விசாரித்து அதன் பிறகு அவங்களை நாட்டுக்கு அவங்களுடைய உடல் அனுப்புறதுக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாடுபட்டாங்க. ஒன் மதர்ஸ் நேசன், ஒரு தாய் மக்கள் என்ற இந்த குழுவுடைய மொத்த உறுப்பினர்களுக்குமே ரொம்ப நன்றி. அதே போல் இதனுடைய தலைவியான ஜெனட் மேரி சகோதரி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையிலேயே அவங்களுடைய சேவை வந்து இந்த நாட்டுக்கு ரொம்பவும் ஒரு மகத்தான சேவை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ இறந்த உடல்களை கூட நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் தற்போது ஒரு சகோதரியின் உடலையும் வந்து நாட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த சகோதரியுடைய பெயர் பார்த்திங்கன்னா வேலுமணி லலிதா. கஹவத்த பிரதேசம், நீலகாமம் தோட்டம், ரத்னபுர. இலங்கையைச் சேர்ந்த இந்த சகோதரி திருமணமாகாதவர். குடும்ப சூழ்நிலைக்காக வெளிநாடு வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல அகால மரணம் அடைந்திருக்கிறாங்க. இவங்களுடைய உடலையும் வந்து சகோதரி ஜெனட் மேரி அவர்கள் பல சகோதரிகள் ஒன்றிணைந்து அவங்களுடைய உடலை நாட்டுக்கு அனுப்புறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி அவங்களுடைய உடலும் நாட்டுக்கு போய் சேர்ந்திருக்குது. ஆனால் அதற்கு பிறகு சில திடுக்கிடும் தகவல்கள் வந்து வெளியாகியிருக்குது. நாட்டில் மறுபடியும் அவங்களுடைய பிரேதத்தை பரிசோதனை செய்து பார்க்கும்போது உடல்களில் உள்ள சில உறுப்புகள் வந்து மிஸ் ஆகியிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக ஜெனட் மேரி சகோதரி அவர்கள் தொடர்ந்தும் பேசுவாங்க. வணக்கம். ஒரு தாய் மக்களின் உதவும் கரங்கள். உங்கள் அனைவருக்கும் தெரிந்தவிடையும் டிக்டாக் வலைதளத்தின் ஊடாக பல சகோதரிகள்கிட்ட வீடியோ போட்டு தெரிவித்து பணம் சேகரித்து, அதேபோல் அந்த பணத்தை சேகரித்து கொடுத்த 4 ஓட்டுநர்கள் வீட்டில் பணிபுரிந்தாலும் கூட இதில் வந்து இந்தியாவில் சேர்ந்த ஒரு சகோதரர் இப்ரஹாம், அவருக்கு ரொம்ப நன்றியை கூறுகின்றேன். இதே மாதிரி முதல் முறையாக மாரியம்மா மாரிமுத்து என்ற மையத்துக்கும் கூட முழுமையான பணத்தையும் சேகரித்து ஒரே ஆளாக எனக்கு கொடுத்திருந்தார். அவருக்கு வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷலான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற விசேஷமாக. அதே மாதிரி இப்போ பாருங்கள், இந்த இறந்து போன சகோதரியின் அண்ணன் ஒரே சகோதரன் சொல்லியிருக்கிற ஒரு விடயத்தை. இன்னொரு முக்கியமான விஷயம்க்கா என்னென்னு கேட்டப்ப, தங்கச்சியில் ஆட்டு இல்லைக்கா, ஆட்டு இதயத்தை அனுப்பிடலை, மற்றது மூளை இல்லைக்கா, மூளையை அனுப்பிடலை, கிட்னியில் ஒருத்தர் எடுத்துருக்காங்கக்கா. அது இப்போ இந்த சகோதரர் சொல்கிறாரு, முன்னைய தினம் நான் அந்த 5 மணிக்கு நாங்கள் போய் சைன் பண்ணி எம்பசியில் வந்து சைன் பண்ணி அந்த மையத்தை அனுப்புனதுக்கு என்ன, நேற்று காலையில் போய் சேரக்கூடிய வேண்டிய மையம் நேற்று 8 மணிக்கு தான் இவங்களுக்கு கைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு சோதனை பரிசோதனை செய்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைக்கு வந்து மூளை, ஹார்ட், கிட்னியில் ஒரு துண்டு எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னும் இந்த மரண சான்றிதழ் இந்த குவைட்டில் கொடுத்து இல்லை. இந்த மரண சான்றிதழ் நாம் இலங்கைக்கு போனால் மட்டுமே அந்த டாக்டர்ஸ் மூலமாக இந்த மரண சான்றிதழை எடுக்கலாம், சரியா? அதே மாதிரி இந்த சகோதரி 2 வருட காலம் வந்து வேலை செய்யும் போது ஒரு ஆண்மகனின் பேச்சினால் தான் இந்த சகோதரி வெளியில் போயிருக்கிறாங்க. போயிட்டு வெளியில் வேலை செய்யும் போது நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. அதில் 2 வகையான மருந்துகள் வந்து எனக்கு கிடைக்கப்பட்டது. அதில் உள்ள பெயர்கள் அதை நான் பார்க்கும்போது, ஒன்று வந்து நரம்பு பெயினுக்கு குடிக்கிறது வருத்தத்துக்கு, 2வது யூரின் பெயின், இந்த யூரின் போகும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதே மாதிரிக்கு அது குடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வாயில் அதிகமான புண்ணு ஏற்பட்டிருக்குது.
யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கு. இது ரெண்டும் தான் இந்த பார்த்த வகையில் மெடிக்கலில் நம்ம தெரிஞ்ச வகையில் சொல்லுது. இதில் ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டால், பாஞ்சி வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக அமையணும். அதே போல் உங்களுக்கு தெரியும், சவுதி நாட்டில் 21ஆம் தேதி போன சகோதரி 26ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார், சுபாஷினி என்ற சகோதரி. அதே மாதிரிக்கு அவங்களுடைய விலாசத்தை நான் கூறுகிறேன். கண்டி அத்தலை மேட்டில் டிவிஷன் பண்வில. கண்டி அத்தலை மேட்டில் டிவிஷன் பண்வில. இது இரண்டாவது மரணம். 21ஆம் தேதி போகிறாங்க, 26ஆம் தேதி தற்கொலை செய்து இறந்து போகிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை அவங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தின் மூலமாக தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க, சவுதியில் ரியாதில். அதே மாதிரி இன்னும் இரண்டு மையங்கள், அது வந்து சொல்ல முடியாது, என்கிட்ட அந்த அளவுக்கு தேவையில்லாத ஒரு காரணங்கள் இருக்கின்றதுனால. அதே போல் ஒரு சகோதரர் வந்து சவுதிக்கு அனுப்பி 55 நாள் அவரை அந்த ரூம் உள்ளுக்கு வச்சு சாப்பாடு தண்ணி இல்லாமல் யோசனையில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். அவங்களுக்கு 1.5 வயது 5 வயது குழந்தைகள் இருக்குது. அந்த மனைவியால் இன்னும் எந்த ஒரு வேலையுமே செய்து கொள்ள இல்லாத அந்த அளவு அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான அநியாயங்கள் நடக்கின்றது. இந்த அநியாயங்களுக்கு, இந்த மரணங்கள் ஏற்படுறதுக்கு, இந்த அநியாயங்கள் ஏற்படுறதுக்கு காரணங்கள் என்னவென்று என்ன பொறுத்த வரைக்கும், ஹவுஸ்மேடுகளோ டிரைவர்மார்களோ இல்லை கம்பெனியிலேயோ யாரும் வந்தால் அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு உரிய ஏஜென்சிக்கு கால் பண்ணுறாங்க. உரிய ஏஜென்சிக்காரவங்க அந்த ஃபோன் ஆன்சர் பண்ணாமல் இருக்கும்போது, அவங்களால் ஒன்றுமே செய்து கொள்ள இயலாமல் இருக்கும்போது, எம்பசியை தொடர்பு கொள்ள இயலாமல் இருக்கும்போது உடனடியாக தீர்மானம் எடுக்கிறாங்க. ஒன்று, நம்ம செத்து போனால் நல்லா, அப்படி இல்லைன்னா வெளியில் பாஞ்சி போகிற உண்டு. வெளியில் பாஞ்சி போனால் அக்காமை இல்லை பிரச்சனை, போலீஸ் பிடிக்கிறாங்க. அதே மாதிரி பல விதத்தில் அநியாயங்களும் நடக்கின்றது. அதே மாதிரிக்கு இந்த சம்பவங்கள் ஏன் நடக்கின்றது என்பது நம்ம தேடி பார்க்கணும். எப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் ஏஜென்சிக்காரவங்க சரியான முறையில் ஃபோனை ஆன்சர் பண்ணி அவங்களுக்கு சரியான பதில் கொடுத்தா இந்த மரணங்கள் ஏன் இந்த வெளியில் பாஞ்சி போகிறது கூட நடக்காது. ஆகையால் இது இந்த கொஞ்ச நாளாக ஒரு 5-6 மரணங்கள் மட்டும். உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய சிலாபத்தை சேர்ந்த ஜமீலா அவங்களையும் அந்த ஆஸ்பத்திரியில் போயிட்டு பார்க்கும்போது, அவங்களும் வீட்டிலிருந்து வரும்போதே அவங்களுக்கு ஒரு நினைவு இல்லாமல் வந்திருக்கிறாங்க, வந்து கோமா நிலைக்கு மாறிட்டாங்க. அவங்க என்னத்தினால எதுக்காக ஒன்றுமே தெரியாது. கோமா நிலைக்கு மாறி நான் போய் ஆஸ்பத்திரியில் பார்க்கும்போது 7:30 7:45 அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க பேரை சொல்லியும் நான் கூப்பிடுறேன், ஆனால் ஒன்றுமே இல்லை. 11 மணிக்கெல்லாம் எனக்கு டெலிஃபோன் வருது, ஆஸ்பத்திரியிலிருந்து இவங்க இறந்துட்டாங்கன்ட்டு. ஆகையால் எனது அன்பான சகோதர சகோதரிகளே, நான் இந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன கூறிக்கொள்ள விரும்புகிறேன்னா, உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இந்த மாதிரி வேலைக்கு வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை நடந்தால், முதல்ல வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துக்கு நீங்கள் கட்டாயம் அறிவிக்க வேண்டும். அது எந்த காரணம், எப்படி சரி உங்களுடைய குடும்பத்தின் கிட்ட தொடர்ந்து அவங்கக்கிட்ட இந்த பிரச்சனைகளை சொல்லி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தோட உள்ள இந்த மாதிரி வெளியூர் பேசி இந்த மாதிரி உயிரை அழந்துடவும் நான் கஷ்டப்பட்டு அழுது குழம்பி இந்த ஆளுங்களுக்கெல்லாம் செஞ்சு கிளம்பி எங்கள் பிள்ளை எப்படி சேர்ந்த ஒரு காலத்து காலத்துக்கும் குட்டினாங்க. அதனால எல்லாம் சேர்ந்து தம்பி எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் சேர்ந்து என்னை பிள்ளைய நல்லபடியாக தள்ளி சேர்த்து கொண்டாந்து கொடுத்து கொண்டு கொடுத்துங்க. எங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறையா நன்றிப்பா. மறுபார்க்கு கடனை உங்களுக்கு கட்டுவேன் நானு.
உதவி செஞ்சிருக்கு சாமி, எல்லாத்துக்கும் நன்றி. இக்கட்டான சூழ்நிலையில் இந்த சோதனையான வேதனையான ஒரு சூழ்நிலையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் அறிகின்றேன். சகோதரியின் பூத உடலை சவுதி அரேபியாவிலிருந்து சவுதி அரேபியாவில் இருக்கும் சிவா அவர்களும் குவைத்திலே உடுதாய் மக்கள் உதவும் கரங்கள் இயக்கத்தின் தலைமைத்துவத்தை நடத்தி கொண்டிருக்கும் சகோதரி ஜெனட்டும் அவர் ஜெனட்டும் அவருடைய முழு ஒத்துழைப்புடன் இந்த புது உடலை நல்லபடியாக கொண்டு சேர்த்தமைக்கு எனது சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு அங்கு அந்த புது உடலை நல்லபடியாக இங்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பண உதவிகளை கொடுத்த எமது ஓட்டுநர்கள், வீட்டிலே வேலை செய்யும் சகோதரிகள் அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிப்பதோடு மீண்டும் இது போன்ற உதவிகளை செய்வதற்கு அவர்களுக்கு எல்லாம் உள்ள சக்தியை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உருதாய் மக்கள் உதவி கரங்கள் உருதாய் மக்கள் உதவும் கரங்கள் இயக்கத்துக்கும் அது மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் அனைவரும் வந்து மிக வேதனையுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அட, முக்கியமான ஆட்களுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேனே, இருங்க வரேன். இலங்கை தூதரத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த நேரத்தில் உங்களை நிச்சயமாக ஞாபகப்படுத்தி ஆகணும். ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இந்த ஜெனட் மேரி சகோதரி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரிடமும் பிச்சை எடுக்கிற மாதிரி இந்த உடல் அனுப்புறதுக்காக கஷ்டப்பட்டு காசு சேர்த்து அவங்களுடைய சொந்த காசையும் போட்டு இந்த நாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிற எத்தனை தொழிலாளர்களும் ஒன்று சேர்ந்து இந்த உடல் அனுப்புறதுக்காக காசு சேர்த்து கொண்டு வந்தாங்க. எங்களுடைய இலங்கை தூதரகம் அந்த காசை வாங்கி அதுக்கப்புறம் பேனை எடுத்து இந்த மஞ்சள் பற்றுச்சீட்டை எடுத்து அதில் ஃபில்லப் பண்ணி அதுக்கப்புறமா இது எல்லா ரிசிப்டையும் ஓகே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 360 தினார் வாங்கியிருக்கிறாங்க தூதரகம் இந்த உடலை நாட்டுக்கு அனுப்புறதுக்கு. ரொம்ப நன்றி இலங்கை தூதரகம். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க எழுதுறதுக்கு இந்த பேப்பரை கிழிக்கிறதுக்கெல்லாம். ரொம்ப நன்றி இலங்கை தூதரகமே. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க இலங்கை தூதரகம், இல்லை? பேனை எடுத்து அப்புறம் அந்த மஞ்சள் ரிசிப்ட் எடுத்து எழுதி எவ்வளோ கஷ்டமான வேலை. அதுவும் பணம் வாங்கி அதை பாதுகாத்து இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சி இந்தாங்க இது ஒரு இறந்த சகோதரியை நாட்டுக்கு அனுப்பினதுக்கு நாங்கள் வாங்கின பணம் அப்படின்ட்டு அதையும் அனுப்பி ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டுருக்காங்க. வெளிநாட்டுக்கு வரணும் வெளிநாட்டுக்கு வரணும்னு துடிக்கிறீங்கல்ல இல்லையா நாட்டில் இருந்து ஒவ்வொருத்தரும், பார்த்துக்கோங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிலைமை இதுதான். வெளிநாட்டுக்கு வந்தால் நாதியற்ற நிலைமை தான் உங்களுக்கும். அதுக்காக ஒரு அமைச்சர் ஒருத்தரை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க நாட்டில், வெளிவகார அமைச்சர். ஒரு மனுஷன் உசுரண்டா போச்சு, சரியா? என்னத்தை பறிக்க போறாங்க? வேணும்னா உசுரை எடுத்துட்டு போவாங்க. இவங்களுக்கெல்லாம் எதிர்த்து பேசினா அதுதான் இலங்கையில் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. வெள்ளை வேணும் போட்டு ஆக்களை தூக்குறது உசுறு தானே, போனா போகுது. ஆனால் இந்த வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு நடக்கிற அப்பட்டமான இந்த அநியாயங்கள் தொடர்ந்து இனிமே சமூக வலைத்தளங்களில் வெளிப்படுத்திக்கிட்டே இருப்போம். உங்களுடைய அனைத்து வண்டவாளம் நீங்கள் அடிக்கிற எல்லா கூத்தும் இனிமே இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் வெளியாகிக்கிட்டே இருக்கும். வெகு விரைவில் உங்களுடைய நிறைய ஊழல்களும் வெளியாகும். ஏற்கனவே பல ஊழல்கள் வெளியாகிடுச்சு. வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு பணம் கொடுக்குறோம், வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய வீட்டுக்கு பொருட்கள் கொடுக்குறோம், வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு கார் கொடுக்குறோம், எலக்ட்ரிக் கார் கொடுக்குறோம் அப்படின்னு நல்லா பொய்யை நல்லா உருட்டி விட்டுட்டு கடைசியில் அந்த பெர்மிட்டை வச்சு BMW, போர்ஷ், மெர்சிடிஸ், அவங்க தாத்தா பாட்டி இப்படின்னு நிறைய இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் எதுக்கு? வெளிநாட்டவர்களுக்கு. இந்த நாட்டிலிருந்து பாத்திரம் கழுவி, இந்த நாட்டிலிருந்து வண்டி கழுவி கஷ்டப்பட்டு போகிற ஓட்டுநர்களுக்கும் பணிப்பெண்களுக்கும் ஏர்போர்ட்லேயே வச்சு அந்த வண்டியில் தான் ஏற்றி அனுப்புவாங்க. இல்லை, ஆனால் நீங்கள் இதெல்லாம் விட, அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் இந்த இதெல்லாம் இறக்குறத விட, நீங்கள் வந்து இந்த மோர்ச்சரி வண்டி இல்லைன்னா ஆம்புலன்ஸ் வண்டி ஏர்போர்ட்டில் வந்து நிறுத்தி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா எப்படியுமே வருஷத்துக்கு 10 பேர் சூசைட் பண்ணி இறக்குறாங்க, ஒரு சிலர் வந்து வாகன விபத்தில் இறக்குறாங்க, அடுத்தது அடிபட்டே சிலர் இறக்குறாங்க. இந்த மாதிரி இறந்து போகிறவங்க எல்லாரையும் ஏற்றி அனுப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா BMW பென்ஸில் போர்ஷேலாம் வந்து ஏற்றி அனுப்ப முடியாது இல்லையா. ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வண்டியிலெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் தள்ளிக்கிட்டு போன ஒவ்வொரு வண்டிக்கும் இந்த கப்பல்களில் வச்சு தள்ளிக்கிட்டு போன வண்டிகளுக்கு கொண்டு போய் கொடுங்க. குடி போதைகள்லையும் குட்டி போதைகள்லையும் தடை மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு கேட்குது அமைச்சருக்கு பாருங்கள். குடி போதை, அரைக்குறை ஆட்டம், அதுவும் நடுக்கடலை கப்பலில் தண்ணியில் மிதந்துக்கிட்டு தண்ணியில் மிதக்கிறாங்க. நாங்கள் இங்கே கஷ்டத்தில் கிடந்து அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நிம்மதிக்கு ஒரு துணை இல்லை, எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும்
போகிறதுக்கு ஒரு இடம் இல்லை, தூதரகம் இருக்குதானே, அங்கே போகலாம் தானே. அங்கே போய் அப்படியோ போயிட்டு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு அப்புறமா வாங்க, இத்தனாம் திகதி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கட்டி விட்ட வீடு இருக்குது ரோடு நெடுக்க, அங்கே போய் தங்கிட்டு அவங்க கூப்பிட்ற டைமுக்கு வர்றதுக்கு. ஆஃப்டர் ஆல் ஒரு குவைட்டிக்கிட்ட பேசி அந்த குவைட்டியோட வாதாடி பாஸ்போர்ட்டை ரிலீஸ் பண்ணி கொடுக்குறீங்கல்ல, அடித்து உதச்சி காயப்படுத்தி ரொம்ப துன்புறுத்தி வந்த ஒரு தொழிலாளருக்கு கூட, அந்த தொழிலாளர் வீட்டை விட்டு தப்பி ஓடி வந்திருக்காங்க கொலை முயற்சி பண்ணின குவைத்திக்கு எதிராக கேஸ் போடுறதுக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடைசியாக கேஸை போடுறீங்க, கடைசியில் ஒயிட் பாஸ்போர்ட் அடித்து நாட்டுக்கு அனுப்புறீங்க. அவங்களுடைய சொந்த பாஸ்போர்ட்டை குவைட்டிக்கிலேருந்து வாங்கி கொடுக்க முடியலை. அவ்வளவுதான் உங்களுக்கு இருக்கிற பவர். தயவுசெய்து வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்களோட மனதில் படுற கருத்துக்களை மறக்காமல் எழுதிட்டு போங்க. தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.